நீங்க எல்பிஜிக்கு எல்லாம் கணக்கு எடுக்கிறீங்க, 1000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல முதல்ல என்ன சொன்னாங்க, 2 கோடி 3 லட்சம் பேருக்கு எலிஜிபிள் சொன்னாங்க. அப்புறம் சர்வே பண்ணாங்க, சர்வே பண்ணி என்ன பண்ணாங்க, 1 கோடியே 6 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ 6 லட்சம். அப்ப 1 கோடி பேரை குறைச்சிட்டாங்க. இது நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு. அப்போ இதே தானே நீங்க இடஒதுக்கீடுக்கும் இதே தானே நீங்க செய்யணும். இடஒதுக்கீடு இவ்வளவு நாளா கொடுத்துட்டு வரீங்க, இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு அந்த இடஒதுக்கீடுள்ள சில சமுதாயங்கள் முன்னேறிய சமுதாயங்கள் இருக்கிறாங்க, சில சமுதாயங்கள் எல்லாத்தையும் தட்டிட்டு போறாங்க, சில சமுதாயம் ஒண்ணுமே இல்லாம போகுது. அப்ப நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கறது நன்மையா, நன்மை போய் சேரலையான்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் நாங்க 69 விழுக்காடு இடஒதுக்கீடுன்னு சொல்றது பெருமை கிடையாது. தமிழ்நாட்டில் அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு எந்தெந்த சமுதாயம் என்ன நிலையில் இருக்குது, அவர்களுக்கு அதற்கு உள் ஒதுக்கீடு மாற்று திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரணும். இடஒதுக்கீடு என்பது ஒரு சமூக நீதிக்கு ஒரு அடித்தளம் தான், ஆனால் அதுதான் முழுமை கிடையாது. இப்ப ஒவ்வொரு சமுதாயத்துக்கு அவங்க பிந்தனைய நிலை தெரிஞ்சுனா இடஒதுக்கீடு ஒரு பக்கம், அந்த சமுதாயத்திற்கு ஏற்ப திட்டங்கள் கொண்டு வர மறுபக்கம். அசோக் வர்தன் செட்டி சொன்னாரு 2008 9 ஆய்வு நடத்தினாங்க. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள வீடு நிலைப்பாடு, குடிசைகள் எத்தனை மாவட்டத்தில் இருக்கு, எத்தனை குடிசைகள் இருக்கு கணக்கு எடுத்தாங்க. அந்த கணக்குப்படி அவர் மாவட்டங்கள்லாம் சொன்னார், உங்களுக்கு 15 மாவட்டம் சொன்னார். இந்தி தமிழ்நாட்டில் அதிகமாக குடிசை உள்ள மாவட்டம் 15 மாவட்டம் எங்க இருக்கு, வட தமிழ்நாட்டில் தான் இருக்கு. விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், அரியலூர், தருமபுரி, சேலம், வேலூர். அப்ப என்ன நீங்க செய்யணும்? ஒரு நல்ல அரசு உண்மையிலே உங்களுக்கு உணர்வுபூர்வமான நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் அது என்ன செய்யணும்? நீங்க வட தமிழ்நாட்டில் யார் வாழ்ந்துட்டு இருக்கிறார்? வன்னியர்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதிக அளவில். இந்த ரெண்டு சமுதாயம் சேர்ந்தால் தமிழ்நாட்டுடைய 40 விழுக்காடு மக்கள் தொகை, 40% ஆஃப் தி தமிழ்நாடு பாப்புலேஷன் கம்ப்ரைசஸ் ஆஃப் 2 கம்யூனிட்டிஸ். இந்த 40 விழுக்காடு மக்கள் வளர்ச்சி பெற்றால் தானாக தமிழ்நாடு முன்னேறும். இது சாதாரண சிம்பிள் எக்கனாமிக் ஃபார்முலா, அது சிம்பிள் எக்கனாமிக் ஃபார்முலா. இதைத்தான் ஐயா பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறார்கள், ஆனா உங்களால அதை செய்ய முடியல. என்ன தடுக்குது உங்களை, என்ன தடுக்குது? இது குடிசை மட்டும் கிடையாது, கடைசி கடந்த 30 ஆண்டு காலமாக நீங்க கல்வியில் எடுத்தீங்க 10th, 11th, 12th, 12th தேர்வு முடிவுகள்ல கடைசி 15 மாவட்டம், அது கடைசி மாவட்டம், இப்ப 38 மாவட்டங்கள் இருக்கு, 38th மாவட்டம் விழுப்புரம், 37th திருவண்ணாமலை, 36th காஞ்சிபுரம், 35th சேலம். இப்படி கடைசி 15 மாவட்டம் ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னா பரவாயில்ல, 30 வருஷமா இப்படிதான் இருக்குது. அதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.